फ्रेंड्स वेलकम टू अवर चैनल टाइम पाती 4:30 आगे इनकी वो नम्ब मॉर्निंग व्लॉग दा पाक पोरो मॉर्निंग ना 4:30 के एलंदटेन इनकी पाती फ्राइडे वेले जास्तिया इरुक्कुम देन पाती अप्पा ऊर्ल इरुंदु वंदिरुक्कांग अवंग नेरमा ऊर्क्कु किळंबरेन्ट्रुक्कांग किळंबरतुक्कुल्लैयुम ब्रेक्फास्ट रेडी पण्णनुम अदनाल ना नेरमा एंदिरिच्चिटेन फर्स्ट नम्ब पाती मिळगु तक्काळि कीरै वंदु पोरियल पण्णिक्कलाम अदे लंच्क्कु गोपिका अवंग अप्पावुक्कु அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரி வித் உருளைக்கிழங்கு மசாலா தான். ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்புலாம் போட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டேன். பெரிய வெங்காயம் போட்டு கருவேப்பிலை தலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்ச நேரமாக வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளுமே போட்டு நல்லா மிக்ஸ் ஆனால் வெங்காயம் பொன்னேறமாக மதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து உங்களுக்கு போதுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் மார்னிங் மட்டும் அப்படிங்கிறனால ரெண்டே ரெண்டு பழம் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து தோல் உரித்து மசித்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ தக்காளி ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு. கடலை மாவு போட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். அதுக்காக கடல மாவு போட்டு நல்லா அதையும் நல்லா தண்ணியில் லைட்டாக கலக்கி விட்டு அதை அப்படியே வந்து குழம்புல ஊற்றிடலாம். ஸோ குழம்பு கொதிச்சு கெட்டியாகிறதுக்குள்ள நம்ம பூரிக்கு எல்லாம் தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாம் மசாலாலாம் இது பண்ணிட்டேன். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கார உப்பு எல்லாமே சரியாக இருக்குது. பார்த்திங்கன்னா குழம்பு கொதிச்சுட்ருக்கு. நான் அந்த சைடில் பார்த்திங்கன்னா பூரி போட்டு எடுத்துட்டேன். ஸோ வந்து பூரி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பூரியுமே ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அப்பாவுக்கு வந்து நான் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எடுத்து வச்சது. அடுத்து நம்ம போய் வீட்டு வேலையில கவனிக்கலாம். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே பிஃபோராகவே வீடெலாம் வலிச்சு விட்ருவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேற்று ஒர்க் பிஸி அப்படிங்கிறனால எதுவும் பண்ண முடியல. ஸோ நான் இப்போ தான் வீடெலாம் வலிச்சு விட்றேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 7:00 ஆயிடுச்சு. ஸோ நான் வீடெலாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்குள்ளேயே அவங்க அப்பா குளிச்சுட்டு வந்துட்டு சாமி ரூமில் சாமி கும்பிட்றாங்க. பாப்பாவும் அவங்களும் பாப்பா இப்போ தான் தூங்கி எழுந்து வந்தா. அவளுக்கு ஜஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். எதுவும் பண்ணல. நான் வந்து குளிச்சுட்டு வரதுக்குள்ளே இவங்க வந்து சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். நான் போய் அதுக்குள்ளேயும் குளிச்சுட்டு வந்துடலான் இருக்கேன். ஓகே, நான் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் தலை வந்து உணர வச்சுட்டேன். உணர வச்சுட்டு தலை சீவிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அவங்க அப்பா பார்த்திங்கன்னா இப்போ சாமி கும்பிட்றதுக்காக புகழாக பறிச்சு வைக்கிறாங்க. ஃப்ரைடே அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ்லாம் இருக்கும் மார்னிங் டைம்ஸில். ஏன்னா நான் எப்பயும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையே வீடு இது பண்ணுறதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால் மார்னிங் பண்ணுற மாதிரி வச்சு இன்றைக்கி ஓவர் ஏன் இல்லை இவ்வளோ இயர்லிங் எழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ இயர்லிங் எழுந்துச்சது. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும் அதனால. அப்புறம் மதிய லஞ்சுக்கு உங்கள் அப்பாவுக்கு கீரை ரெடி பண்ணிவிட்டேன். ரசம் வச்சிட்டேன். சாப்பாடுமே செஞ்சுட்டேன். ஸோ குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கிளம்பி போயிட்டு தீபம் போட்டு சாமி கும்பிட்டா வேலை ஓவர். நான் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 4:30 எழுந்துச்சதுனால நிறைய ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. என்னால் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:00 ஆகுது. நான் வந்து ரெடி ஆகிட்டேன் மோஸ்ட்லி. இப்போ போய் நம்ம சாமிக்கு வந்து புகழாக வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சு. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எல்லாருக்குமே வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ எனக்குமே அப்படி தான். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால மார்னிங்கே வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிறேன். பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் தீபம் வைக்கணும். அதுக்காக பாப்பாவை பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து இப்போ குளிச்சு விட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள வேலைக்கு லேட் ஆகிடுச்சு. இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளேயும் போயிட்டு சாமி கும்பிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு சாமி ரூமுக்குள்ளே போய் நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுலாம். எல்லா பூ பறிச்சுட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. பாப்பாவுமே குளிச்சுட்டு ரெடியாக இருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா நான் பூவெல்லாம் ரெடி பண்ணி சாமிக்கு வச்சுட்ருக்கேன். அவங்க அப்பா தான் வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் டைம் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நான் ட்ரைப்பரில் செட் பண்ணிவிட்டு போய் சாப்பிட சொல்லிட்டேன். அவங்களுக்குமே நான் பூரி எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. மார்னிங் ஒர்க் பிஸியில் வந்து நமக்கு எவ்வளோ இதாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லா ஹோமில் இருக்க எல்லாருக்குமே, அதாவது வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எனக்கும் அப்படி தான். அவ்வளோதாங்க இந்த விலாகு. 4:30 ஒரு 8:20 வரைக்குமே எனக்கு இவ்வளோ ஒர்க் இருக்குது. டெய்லி ஃப்ரைடே பார்த்திங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே இந்த மாதிரி தான் இருக்கும். டெய்லியுமே பார்த்திங்கன்னா ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு மார்னிங் ஒரு 10:00 ஆயிரும். ஸோ பாப்பா ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இதே போல் தான் டெய்லி கண்டினியூ ஆகும். ஸோ இவ்வளோதாங்க இந்த மார்னிங் ரூட்டீன். இந்த விலாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை பற்றி நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மேபி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, பண்ணி பார்க்குறவங்க விட. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
அப்போதான் எனக்குமே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபைனலாக நம்ம ஒருவேளை சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, இந்த விலாகையும் முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மறுபடியும் வேறு ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.